அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் நீங்கள் கீழ்ப்படிவதில் இருந்தும், அல்லாஹ்வுடைய வேதத்தை நபியின் சுன்னாவை நீங்கள் பின்பற்றுவதிலிருந்து உங்களை தடுப்பவன் சைத்தான். அவன் ஆலிமுடைய உருவத்துல தான் அதிகமா வருவான். அப்பதானே நீங்க நம்புவீங்க, கையில சாராய பாட்டில வச்சுக்கிட்டு, இந்த கையில ரெண்டு சீட்டு கட்ட வச்சுக்கிட்டு நீ பள்ளிவாசலுக்கு போவாத அப்படின்னு சொன்னா நீங்க கேப்பீங்களே, நீ தான் நரகத்துக்கு போற, என்னையும் என்ன நரகத்துக்கு போற அப்படின்னு. இதே இது ஒரு நல்ல பெரிய அறிஞருடைய உருவத்துல இருந்துட்டு, பரவாயில்லங்க தூங்குனா தப்பு இல்லைங்க, நீங்க தூங்குங்க, நல்ல எப்ப எதிர்க்கீங்களோ தொழுதுங்க அப்படின்னு சொன்னா நீங்க என்ன செய்வீங்க? அவர் படிச்சவருங்க, அவரே சொல்றாரு தப்பு கிடையாது, முடிஞ்சு போயிடுச்சு. இத்தாகத்தை விட்டும் இத்திபாகை விட்டும் யார் நம்மை தடுக்கின்றார்களோ அவர்கள் சைத்தான். இத்தாகத்துக்கு நிறைய ஆயத்தை நீங்க பார்த்திருப்பீங்க, எதிர்பார்க்காத பெரும்பாலும் போருக்கு போகக்கூடிய நேரத்தில் முனாஃபிக்குகள் ரசூலுல்லாஹ் விட்டு விலகினதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, இது நீங்களா முடிவு எடுக்கிறீங்க, நாங்க ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னா. ஏன்னா எங்கேயுமே முனாஃபிக்குகள் தொழுகையை விட்டதாகவோ நோன்பு விட்டதாகவோ ஜக்காத்தை விட்டதாகவோ எங்கேயுமே கிடையாது. அவங்களுக்கு பிரச்சனையே என்ன, ரசூலுல்லாஹ் சொன்னதுக்கெல்லாம் மாத்த பண்ணுவோம். ரசூலுல்லாஹ் ஒருத்தருக்கு கொடுத்தாங்கன்னா ஏன் இவருக்கு கொடுத்தீங்க, ஒருத்தர் கொடுக்கலன்னா ஏன் இவருக்கு கொடுக்கல, ரசூலுல்லாஹ் இப்போ இந்த போருக்கு போகணும் சொன்னா எதுக்கு இப்ப இந்த போருக்கு போகணும், தேவையா? இதான் முஷாக்கத்துல் முகாலஃபத்துல் உங்களுக்கு பின்னாடி நான் ஆயத்துல இருந்து சொல்லுவோம். இப்ப இந்த உங்களுக்கு வந்து இத்தாஅத்துக்கு நானு நிறைய ஆயத்து இருக்குன்னு சொன்னா இத்திபா, அதுல தெளிவா அல்லாஹ் சொல்றான், குல் இன் குன்தும் துஹிப்புனல்லாஹ ஃபத்தபிஊனி. இந்த நபியை இத்திபா செஞ்சிருக்கப்ப அவ்வளவு. என்ன உங்களுக்கு பிடிக்கும்னா, நீங்க யாரு பின்னாடி போயிட்டே இருங்க, நான் அனுப்பிட்டேன்ல நபி, அவருக்கு பின்னாடி போயிட்டே இருங்க, ஃபத்தபிஊனி. அப்ப எனக்கும் உங்களை பிடிக்கும், நான் உங்களை மன்னிச்சிருவேன், அவ்வளவுதான், மன்னிச்சு இத்திபா பண்ணிட்டு போயிட்டு இருங்க. இந்த வசனத்துல பாருங்க, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்க, ரசூலுக்கு கட்டுப்படுங்க. நீங்க விலகி போயிட்டா உங்களுக்கு தான் பிரச்சனை, ரசூலுக்கு பிரச்சனை இல்லை. நீங்க விலகி போயிட்டா விலகி போனவங்களுக்கு தான் பிரச்சனை, யாருக்கு பிரச்சனை இல்லை, ரசூலுக்கு பிரச்சனை கிடையாது. வயின் துத்தி ஊஹு தஹ்தது, நீங்க ரசூலுக்கு இத்தாஅத்து செஞ்சாதான், முகாலஃபத்து முஷாக்கத் இல்லாம அவருக்கு நீங்க முற்றிலுமா கட்டுப்பட்டாதான் தஹ்தது, நீங்க ஹிதாயத்தில் இருக்க முடியும். ரசூலுக்கு 1% முகாலஃபத்து செஞ்சிட்டாலும் சரி, முஷாக்கத்து செஞ்சிட்டாலும் சரி, ஹிதாயத்தை விட்டு விலக ஆரம்பிச்சு தெளிவா அல்லாஹ் சொல்லிட்டான், ஃபல்யஹ்தரி அல்லதீன யுகாலிஃபூன அன் அம்ரிஹி அன் துஸீபஹும் ஃபித்னதுன் அவ் யுஸீபஹும் அதாபுன் அலீம். நபியினுடைய கட்டளைக்கு மாற்றமா யாரு போனாலும் சரி, பயந்து ஃபித்னா உங்களை வந்து அடைந்து விடும், அல்லது கடுமையான வேதனை உங்களை வந்து அடையும். முகாலஃபத்து அம்ரி ரசூலில்லாஹ், ரசூலுல்லாஹ்வுடைய கட்டளைக்கு முகாலஃபத், அவங்க சொல்றதுக்கு மாற்றமா பேசுறது, அவங்க சொன்னதுக்கு மாற்றமா நம்புறது. அடுத்து முஷாக்கத், வமை யுஷாக்கிக்கு, ரசூலுக்கு யார் முரண்படுவார்கள், மின் பாதி மா தபையட லஹுல் ஹுதா, நேருவழி தெளிவானதற்கு பிறகு, வயத்தபி அகைர சபீலில் முஃமினீன், மூமின்கள் போன பாதையை விட்டுட்டு வேற பாதையில போவானோ. அப்ப இதுக்கு முன்னாடி வந்த மூமின்கள் சரி, ரசூல்லா காலத்தில் இருந்த மூமின்கள் சரி, யாரெல்லாம் அல்லாஹுத்தர ரசூல்லாவோட மூமின்கள் ஏத்துக்கிட்டானோ சரி, அவங்க எல்லாம் என்ன செஞ்சாங்க, இத்தாஅத்து இத்திபா செஞ்சாங்க. ஈமானுக்கு பிறகு அவங்க செஞ்சது என்ன, இத்தாஅத்து இத்திபா. நீ ஈமான் கொண்டுட்டு என்ன சொல்ற, ரசூல் சொன்னா மீற, ரசூலை எதிர்த்து பேசுற, இத்தாஅத்து இத்திபா விட்டுட்டு வேற வழியில போனினா, நுவல்லிஹி மாத்தவல்லா, நீ போன வழியிலேயே நம்ம திருப்பிடுவோம், வனுஸ்லிஹி ஜஹன்னம், நரகத்தில் ஒன்றை வச்சு பொசுக்குவோம், அது மீளும் இடங்களிலேயே செல்லும் இடங்களிலே மிக கெட்ட இடம்.